ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம பிறண்ட பொடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஒரு டெலிஷியஸான சைட் டிஷ் ரெசிபி. எப்போல்லாம் உங்களுக்கு சட்னி சாம்பார் செய்ய டைம் இல்லையோ அப்போல்லாம் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களும் ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. ஈஸியாக உங்கள் குழந்தைய பிறண்டை அப்புறமா பருப்பு அப்புறமா ஸ்பைசஸ்லாம் சாப்பிட வச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி நான் கொஞ்சமாக ஃப்ரெஷ் பிரண்டை எடுத்திருக்கேன். இந்த பிரண்டையை டச் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட கையை நல்லா எண்ணெய் வச்சு கிரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நூட்ஸில் கட் பண்ணிவிட்டு இதோட ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடானதோ இந்த பிரண்டையை உள்ளே சேர்த்துருங்க. இதை ஒரு நிமிஷம் போல் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பிரண்டை நல்லா ரோஸ்ட் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸில் 2 பருப்பும் நல்லா ரோஸ்ட் ஆகி ரெடியாக இருக்குது. நல்லா வாசனையும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கருப்பு எள் இல்லாட்டி வெள்ளை எள் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வெள்ளை எள் சேர்த்துருக்கேன். இதையும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 மினிட்ஸில் எல்லாம் ரோஸ்ட் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 10 காஞ்ச மிளகாய் அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த காஞ்ச மிளகாய் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 மினிட்ஸ் ஆயாச்சு, எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ கடைசியில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. கிச்சனே நல்ல வாசனையாக இருக்குது. இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறலாம். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆறி நல்லா ரெடியாக இருக்குது. ஸோ இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடுங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கோர்ஸ் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்களுக்கு கோர்ஸாக பிடிக்காதுனா நீங்கள் ஃபைன் பவுடராக கூட அரைச்சிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போ நமக்கு ஸ்பைஸியான டெலிஷியஸான பிரண்டை பொடி சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இதை நல்லா சூடான இட்லி தோசை கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். இது ஒரு 8-8 கண்டெய்னரில் போட்டு வச்சு இதை நீங்கள் 2 மந்த்ஸ் வரைக்கும் வச்சு என்ஜாய் பண்ணலாம். ரொம்பவே ஈஸி, ஹெல்தி அண்ட் டெலிஷியஸான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த பிரண்டை பொடி ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபீஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.